Hello my dear boys and girls. Pasangla, today is a very very big day for yourself as well as for you. For ourselves, okay? ஒரு சில பேருக்கு உங்களுடைய நீட் ரிசல்ட்டை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட நம்மளோட ட்ரீம் டாக்டர், ஓகே, அந்த ப்ரொஃபஷன், அந்த ப்ரொஃபஷனை படிக்கிறதுக்காக நம்ம எம்பிபிஎஸ் பண்ணோம். அது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்தா அப்பா அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு கம்மியான ஃபீஸில் அழகாக படிச்சிடலாம். அந்த ஆம்பிஷன் இன்னைக்கு உங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறி இருக்கும். இப்போது ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் மூமெண்ட் டு ஷேர் நம்ம வேதாந்தோடைய நீட் ரிசல்ட்ஸ். வேதாந்து நீட்டில் இந்த இயர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கு, ஓகே, ஆல் இந்தியா லெவலில் 234th ரேங்க் எடுத்திருக்காரு நம்மளோட வேற யார், வேதாந்த் சாக்ரே. நீங்கள் எல்லாருமே வேதாந்த் சாக்ரேவை இன்னொரு இடத்துல கவனிச்சிருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு இடத்துல கவனிச்சிருக்கலாம். ஒன்று வந்து ஜேஇ, ஜேஇ மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்த் சாக்ரே வந்து டாப் 100ல் இருந்தார் இல்லையா. அண்ட் அகெயின் இன்னொரு இடத்துல நீங்கள் எங்கே ரொம்ப முக்கியமாக வேதாந்த் சாக்ரேவை கவனிச்சிருக்கலாம் அப்படின்னா 10th அப்போவே வந்து ஒலிம்பியாட்ஸில் இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தார். ஸோ ஹீ ஹிம்செல்ஃப் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆல் இந்தியா லெவலில் 234th ரேங்க் எடுத்திருக்கார். இட்ஸ் இஸ் கிரேட் இல்லையா, திஸ் இஸ் சூப்பர் சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இவரோட ப்ரிப்பரேஷனை இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 11th இருந்தே நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். 10th வந்து ஒலிம்பியாட் எக்ஸாமுக்காக வேதாந்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஒலிம்பியாட் எக்ஸாமில் அப்போவே போய் அவர் வந்து என்ன செஞ்சார்னா இந்தியாவுக்காக கோல்டு மெடல் அடிச்சிருந்தார். திரும்ப 11th நம்ம கூட கண்டினியூ பண்ணாங்க 12th. ஸோ ஹி ஹஸ் போத் அச்சீவ்ட் இன் ஜேஇ ஆஸ் வெல் அஸ் இன் நீட், விச் இஸ் அ வெரி வெரி ப்ரவுட் திங். அண்ட் கண்டிப்பாக இட் நீட்ஸ் அன் அப்ளாஸ் ஃபார் இஸ் அன்பிலீவபிள் எஃபர்ட்.